வேதம், கீதை இவற்றின் கருத்து. வேதத்திலேயே பிறப்பால் ஜாதி என்பதில்லை என்கிற வாதத்தை முதலில் பார்த்து விடலாம். மூலம் வேதமாச்சே, அதனால் இவ்விஷயத்தை முதலில் தெளிவாக்கி கொண்டு விட வேண்டும். இப்படி வாதம் பண்ணுவது ப்ரௌடா விவாகம்தான். பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு விவாகம் செய்வதுதான். வேத சம்மதமானது என்று வாதத்தை பற்றி சொன்னேனே, அதே மாதிரியானது. அதாவது கான்டெக்ஸ்டும் கண்டினியூட்டியும், சந்தர்ப்பத்தையும் தொடர்ச்சியையும் பார்க்காமல் ஏதோ ஒரு பாகத்தை மட்டும் பார்த்து அதுவே பொது விதி என்று விபரீதமாக அர்த்தம் பண்ணி கொள்வதை சேர்ந்ததுதான் இது. பிறப்பை குறித்தே ஜாதி, குணத்தை குறித்ததல்ல என்பதற்கு அழுத்தமாக ஒரு ப்ரூஃப் நிரூபணம் சொல்கிறேன். 3 வயதில் செய்கிற சௌலம் குடுமி வைத்தல், 5 அல்லது 7 வயதில் பண்ணுகின்ற உபநயனம் முதலானதுகளே ஜாதியை பார்த்து அதன்படி பண்ணுகிற சம்ஸ்காரங்கள் தான். இப்படி அதி பால்யத்திலேயே வெவ்வேறு ஜாதிகளுக்கான சம்ஸ்காரங்களில் வித்தியாசம் இருப்பதால் குணத்தை பார்த்தே ஒருத்தனின் தொழில் நிர்ணயிக்கப்படுவதுதான் மூல சாஸ்திரங்களின் நோக்கம் என்பது அடியோடு அடைபட்டு போகிறது. அத்தனை சின்ன வயசுக்குள் ஒருத்தனின் குணத்தை நிர்ணயம் பண்ண முடியுமா? கீதை விஷயத்தை பார்க்கலாம். சமதர்ஷனம், எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது என்று கீதையில் 5:18 சொல்லியிருப்பது வாஸ்தவம். இதனால் ஜாதி வித்தியாசமில்லை என்று அர்த்தம் பண்ணுவது அனர்த்தம்தான். கிருஷ்ண பரமாத்மா எந்த நிலையில் இந்த சமத்துவம் வருகிறது என்கிறார், அந்த கான்டெக்ஸ்டை பார்க்க வேண்டும். சகல காரியங்களும் லோக சிருஷ்டியும் ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா என்பதும் கூட அடிபட்டு போய் ஆத்ம நிஷ்டனாக இருக்கிற ஞானியின் நிலையே அது என்கிறார். கர்மாவை விட்டு சந்நியாசியாகி ஒருவன் முடிவான நிலைக்கு போகிற போது அவனுக்கு எல்லாம் சமமாகி விடுகிறது என்கிறார். வேத உபநிஷதங்களும் இதையே சொல்கிறது. உச்சியான அந்த நிலையில்தான் சமம், காரிய லோகத்தில் இல்லை. காரியம் பண்ணுகிற நமக்கும் அல்ல. சமதர்ஷனம், சமசித்தம், சம புத்தியின்படி யோகியின் பார்வையில்தான் பகவான் சமத்துவத்தை சொன்னாரே அன்றி அவனால் பார்க்கப்படுகின்ற இந்த லோகத்தில் சம காரியத்தவம் என்று அவர் தப்பி தவறி கூட கூறியதில்லை. ஜாதி வித்தியாசமே இல்லை என்று பகவான் சொல்லவில்லை. ஆனால் பிறப்பின்படி அன்றி குணத்தின்படி கர்மாவை பிரித்து தரும் சதுர்வர்ணத்தை தாம் சிருஷ்டித்ததாக தான் சொல்கிறார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக என்றே சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள். சரி, ஆனால் எத்தனை வயசுக்கு மேல் இப்படி குணத்தை அறிந்து அதை அனுசரித்து அதற்கான வித்தியையை பயின்று அதற்கப்புறம் தொழிலை அபியாசம் பண்ணுவது? முக்கியமாக பிராமணர்களின் தொழிலை எடுத்துக்கொண்டால் இவன் 7-8 வயசுக்குள் குருகுலத்தில் சேர்ந்தால்தானே அப்புறம் 12 வருஷங்களில் தன் தொழிலுக்கானவற்றை படித்துவிட்டு பிறகு அவற்றில் தானே அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை பண்ணவும் பிறருக்கு போதிக்க வேண்டியதை போதிக்கவும் முடியும். குணம் ஃபார்ம் ஆன பிறகு, ஓர் அமைப்பில் உருவான பிறகு பிறகுதான் தொழிலை நிர்ணயிப்பது என்றால் கற்க வேண்டிய இள வயசு முழுதும் பல பேர் தொழிலை தெரிந்து கொள்ளாமல் வீணாவதாகவும் அப்புறம் சோம்பேறியாக ஒரு தொழிலுக்கு போக பிடிக்காமல் இருப்பதாகவுமே ஆகும். அப்படியே கற்றுக்கொண்டு தொழிலுக்கு போகும்போதும் சமூகத்திற்கு அவனால் கிடைக்கின்ற பிரயோஜனத்தில் வெகுவான காலம் நஷ்டமாகியிருக்கும். கணக்காலம் கூட வீணாக்காமல் ஒழுங்காக விதிப்படி கர்மா பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திருப்பி திருப்பி சொல்லும் பகவான் இதை ஆதரித்து பேசியிருப்பாரா? அப்படியானால் அவர் தியரியில் கொள்கை அளவில் குணப்படி தொழில் என்றாலும் பிராக்டிஸில் நடைமுறையில் பிறப்பால் தொழில் என்பதைத்தான் ஆதரித்தாரா என்றால், பாலிட்டிஷியன்கள் அரசியல்வாதிகள் போல பகவான் கொள்கை ஒன்று காரியம் இன்னொன்று என்று இருப்பவர் அல்ல. சரி, அவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம்? நான் யுத்தம் பண்ண மாட்டேன், பந்து மித்திரர்களின் ரத்தத்தை சிந்தி சாம்ராஜ்யாபிஷேகம் பண்ணி கொள்வதை விட ஆண்டி பரதேசியாக பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது எத்தனையோ மேல் என்று சொல்லிக்கொண்டு தேர் தட்டில் உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிவிட்ட
அர்ஜுனனிடம் அவர் சொன்னார், நீ க்ஷத்ரிய ஜாதியில் பிறந்தவன், யுத்தம் பண்ணுவதுதான் உன் ஸ்வதர்மம், எடு வில்லை போடு சண்டை என்று அவர் என்று தான் அவரை விட பிரிவாதம் பிடித்து அவனை யுத்தம் பண்ண வைத்தார். இங்கேயாவது ஒரு மாதிரி சமாதானம் சொல்லலாம். அர்ஜுனன் மகாரதன் மகாவீரன் ஆனதால் அவனுக்கு பந்துமித்திரர்களை கொள்ள வேண்டியிருக்கிறதே என்ற பாசத்தால் மொமென்ட்ரியாக தற்காலிகமாகத்தான் யுத்தத்தில் வெறுப்பு உண்டாயிற்று. உள்ளூர அவனுடைய குணம் மனோபாவம் தன்னுடைய வீரத்தை காட்டுவதில்தான் இருந்தது. அதனால்தான் பகவான் யுத்தத்திலேயே தூண்டிவிட்டார். ஆனபடியால் அவர் ஸ்வதர்மம் என்று சொன்னது ஜாதி தர்மம் என்று ஆகாது. அவனுடைய சொந்த குணத்தை இயற்கையான மனோபாவத்தை தான் ஸ்வதர்மம் என்று சொல்லி அவனுக்கு எடுத்து காட்டினார் என்று சுற்றி வளைத்து அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். அப்படியானால் தர்மபுத்திரர் விஷயம் என்ன? சண்டையே கூடாது, சமாதானமாகவே போய்விட வேண்டும் என்றுதானே அவர் ஆரம்ப காலத்தில் இருந்து வந்திருக்கிறார். தங்கள் 5 பேருக்கும் 5 வீடு கொடுத்து விட்டால் போதும், ராஜ்யத்தில் பாதி தர வேண்டும் என்று இல்லை என்கிற அளவுக்கு ஒரே அடியாக இறங்கி வந்து விட்டார் அல்லவா அவர். அவரையும் அவருக்காக தூது போன பகவானே யுத்தத்தில் தானே இழுத்து விட்டார். இதற்கு முந்தியும் தர்மபுத்திரரை எல்லா சிற்றரசர்களும் வென்று சர்வ பௌமராகும்படி பண்ணி அவருடைய ராஜசூய யாகத்தை பகவான் தானே முன்னின்று நடத்தி வைத்தார். தர்மபுத்திரர் இதற்கெல்லாமா ஆசைப்பட்டவர்? அவருடைய குணம் மனோபாவம் ஆகியன கொஞ்சம் கூட இந்த யுத்தம் சார்வ பௌம பதவி இவற்றுக்கு ஆசைப்படாதது தானே. அவரையும் பரமாத்மா க்ஷத்ரிய தர்மத்தை தான் அனுஷ்டிக்க பண்ணினார் என்றால் அவர் ஸ்வதர்மம் என்கிற போது அவரவர் ஜாதி தர்மத்தை தான் சொன்னார் என்று அர்த்தமாகும். பிராமணராக பிறந்ததும் க்ஷத்ரிய தர்மப்படி யுத்தத்தில் இறங்கிய துரோணாச்சாரியார் மாதிரியானவர்கள் பெரியவர்கள் என்பதால் பகவானாக அவர்களை நிந்திக்க மாட்டாராயினும் பீமசேனன் போன்றவர்களே அவர்களை ஜாதி தர்மம் விட்டதற்காக குத்தி காட்டி பேசிய போதெல்லாம் பகவான் ஆக்ஷேபித்ததில்லை. அதனால் பிறப்பால் ஏற்படுகிற ஜாதி தர்மமே அவர் சொன்ன ஸ்வதர்மம் என்று உறுதியாகிறது. அப்படியானால் ஏன் குண கர்ம விபாகச்சக என்றார்?